ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10th பார்ட் ஆஃப் அவர் ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசுனா, பெஸ்ட் ஷேர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, நான் பர்சனலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன வழிகளில் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்மளோட கோர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பார்ட்டை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, இந்த பார்ட்டை பார்த்தே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிலைன்னா, நம்ம வந்து எதுக்கு உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்மளோட கேரக்டருக்கு ஏற்ற விஷயத்தை நம்ம பண்ணுறோமா, நமக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா இப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணுறதுனால தான் 90% வந்து பணத்தை விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும், ஓகே எனக்கு ஷேர் மார்க்கெட்ல இதுதான் பண்ண முடியும், என்னால வந்து இது பண்ண முடியாது, நான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு இதுல பண்ணா ரிஸ்கா இருக்குன்னு ஃபீல் பண்றேன், இல்ல எனக்கு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் கத்துக்கும் போது யூடியூப்ல கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா, நானா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நான் வந்து எனக்கு எது சூட் ஆகுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். தவிர கிளியர் கட்டா அடிச்சு சொல்ற மாதிரி விஷயங்கள் வந்து யூடியூப்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. எனக்கு கண்ணில் பல்லையான எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் என்டர் த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 18 இயர்ஸ் ஆகியிருந்தாலே போதும், கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும், நீங்கள் ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தாலே நீங்கள் வந்து புரோக்கர் மூலிமா டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தால் கூட நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, ஓகேவா. இப்போ 18 இயர்ஸ் கீழே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ 17 இயர்ஸ் 16 இயர்ஸ்னா உங்கள் பேரண்ட்ஸ் மூலமா ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் மூலமா நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறது ஒரு பேரண்டாக இருந்தீங்கன்னா, உங்கள் பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கற்றுக் கொடுங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், அதுதான் வந்து சேஃபான வழி. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம பணம் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். தவறுதலாக வந்து டெக்னிக்கலாக நம்ம அமைக்கிட்டால் கூட லாஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். சும்மா உண்டியலில் போட்டு பணத்தை சேர்த்து சேமித்து அது இன்ஃப்ளேஷனில் வீணாக போகிறதுக்கு ஒரு ஷேர் வாங்குறதுனா எப்படின்னு கற்றுக் கொடுங்க. இல்லைனா ஒரு இண்டெக்ஸ்லேயாச்சும் போகிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபியூச்சரில் வந்து அவங்க 18+ இயர்ஸ்க்கு மேலே ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு முன்னாடியே சம்பாரிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறத விட சின்ன வயசில் 10 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க, 5 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஈஸியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 30 வயசில் கூட அடைஞ்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் சின்ன வயசில் உள்ள பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், கைடன்ஸ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டனா நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க, ஓகே. உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல 3 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் லாங் டேர்மை பேஸ் பண்ணி தாங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லையும் பண்ணலாம், பர்டிகுலர் டேல வந்து இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்கில். இன்வெஸ்ட்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் ஸ்டைலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இது யார் யாரெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுறது. நம்ம இதுக்குன்னா வீடியோ நிறையா முன்னாடியே போட்டோம், எல்லா பார்ட்லேயுமே சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்ட் பார்ட்டாக பார்த்துடுவாங்க. இந்த 10th பார்ட்டை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் கூட இருக்கலாம், ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே தேவைதான், இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரேடிங்னு முடிவு பண்ணி நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகலாம்னு முடிவு பண்ணால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் பணக்கார ஆக முடியும். நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் நம்பர் ஒன் பணக்காரங்களாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணவங்க பணக்காரங்க ஆகலாம், ஆனால் மல்டி மில்லியனர் மல்டி பில்லியனர்ஸ் எல்லாம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ட்ரேடிங் பண்ணவங்களும் வெரி வெரி ஃபியூ தான் ஆயிருக்காங்க. ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூட் ஆகாது. நம்ம ட்ரேடிங்கை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டைலில் சொல்கிறேன் அதை பற்றி. இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். நம்ம தம்ப்னெயிலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, வாரன் பஃபட். நிறைய பேருக்கு இது யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தோட நம்பர் ஒன் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், லெஜெண்டரி இன்வெஸ்டர், லிவிங் லெஜெண்ட் வாரன் பஃபட். அவரை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நினச்சிருப்பீங்க யார் இவர், இந்த தாத்தா எதுக்கு யூஸ் பண்ணுறாரு இவர் அப்படிங்கிறத நினச்சிருப்பீங்க.
ஸோ உலகத்தில் டாப் 10 பணக்காரர்கள் இவர் ஒருத்தர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலியமாக சம்பாதிச்சதுல இவர் தான் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ரெண்டு விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எஃபோர்ட்டே வேணாம், நான் பணத்தை மட்டும் போடுறேன்ப்பா, எனக்கு வந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக பண்ணலாம். எஃபோர்ட்லெஸ் மெத்தட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி இன்டெப்த் வீடியோ அதெல்லாம் தனியாக போடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக பண்ணும்போது எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கும், பணம் மட்டும் தான் அங்கே வேலை செய்ய போகுது, ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் புரோக்கர் மூலியமாக, டிமாட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுறது, ஓகேவா? இதில் வந்து சம் எஃபோர்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தான் இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கிறோம் கரெக்டாக, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கம்பெனியில் வந்து போட்டு வச்சுட்டு எவ்வளோ வருஷத்தில் வெளில எடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம தான் டெசிஷன் எடுக்கிறோமே தவிர இது வேறு யாரும் நம்மளுக்கு எடுக்க போகிறதுல. அதனால் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் எஃபோர்ட் இருக்கும். பெரிய எஃபோர்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுற வரைக்கும் தான், நல்ல கம்பெனி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியை வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க, கீழே போக போக வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், சம் எஃபோர்ட் இருக்கும் நம்மளுக்கு. பெரிய லெவலில் எஃபோர்ட் இல்லைனாலும் சில எஃபோர்ட் இருக்கும். எந்த எஃபோர்ட்மே வேணாம் அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு போயிடலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் செட் ஆகுங்கிற மாதிரி பார்த்தாச்சு. ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்களாவே இருந்தால் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் சூஸ் பண்ணிங்க. இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆவீங்க கரெக்டாக. அப்போ வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை டேரக்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்கை பற்றி. ஏன்னா கோர்ஸ் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. நான் ஃப்ரீயாக சொல்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன். எந்த ஒரு பெய்டு கோர்ஸ்லையும் நான் சொல்கிறது சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் எல்லாருக்கும் செட் ஆகாது. இப்போ ஒரு நீட் எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, இதனா வந்து நினைச்சா பாஸ் பண்ணலாம் கரெக்டாக. யார் வேணாலும் பாஸ் பண்ணலாம், நினைச்சா பேஷன் இருந்தால் தான் பண்ணலாம் கரெக்டாக. கஷ்டமான விஷயந்தான் இது. ஆனால் 100 இருக்கிறவங்களுக்கு வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட நீட்டில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஃபுல் மார்க் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ரேடிங்கிறது பேஷன் இருந்தால் மட்டும்தான் ஈஸி. நான் ட்ரேடிங்கை பற்றி சொல்ல போகிற விஷயம் வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க. சில யூடியூப் சேனலில் மட்டும் தான் சொல்லுவாங்க, அது நம்மளை மாதிரி ஃப்ரீயாக கோர்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, பெய்டு கோர்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் 99.9% சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி போய் அவங்கள்ட்ட ட்ரேடிங் படிப்பீங்க, ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கடவுள்கிட்டயே படித்தா கூட ட்ரேடர் ஆக முடியாது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, மோட்டிவேஷனாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ டிமோட்டிவேட்டடாக பேசுகிறீங்கன்னா, நான் டிமோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக பேசலை ஃப்ரெண்ட்ஸ், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இது சிலருக்கு மட்டும் செட் ஆகும். அந்த சிலர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலரில் நீங்களாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் உருவாக்கிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா பேஷனேட்டாக இருக்கணும். முதல்ல வந்து பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்னா எல்லாராலையும் பாஸ் பண்ணிட முடியுமா? நினச்சா முடியும், ஆனால் எல்லாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. சிலர் நினைப்பாங்க, சிலர் வந்து அதை பேஷனேட்டாக அதை பண்ணியே ஆகுங்கிற மாதிரி பண்ணி அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அந்த விஷயங்களை அடைகிறாங்க கரெக்டாக. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்கும். பேஷன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டெடிகேஷன் இருக்கணும், டிசிப்ளின் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்சியராக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணணும். என்ன ப்ரோ ட்ரேடிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கிங் தானேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கிங் தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் ட்ரேடிங்கில். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஓகேவா? கிரீட்லெஸ்ஸாக இருக்கணும், எந்த ஒரு பேராசையும் இருக்கக்கூடாது, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும், பெரிய ஒரு பயத்தையும் வச்சுக்கக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக இருக்கணும். சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்காலஜி இல்லைன்னா ட்ரேடர் ஆகவே முடியாது. நான் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஒரு விஷயம் தெரியாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து பணத்தை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ட்ரேடிங் செட் ஆகணும்னா முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத எந்த ஒரு பெய்டு கோர்ஸும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நீங்கள் போய் எப்படி படிப்பீங்க? இப்போ மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தால் ட்ரேடிங்கில் தான் சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நீடுமே இல்லையே. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட சம்பாதிக்கலாம், ஓகேவா? என்ன ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறப்ப நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் பொட்டன்ஷியல் அதிகம். ஆனால் அந்த பொட்டன்ஷியலுக்கு மேலே ரிஸ்க்கும் இருக்குங்கிறத அந்த ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேவா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்கிறனால தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கோர்ஸ் ஒரு 10,000 கோர்ஸ், 20,000 கோர்ஸ்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பயமுத்தி விட்டாங்கன்னு வச்சுன்னா நீங்கள் சேராமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாவம் அவங்களே அதை வச்சு தான் புலப்பு நடத்துகிறாங்க. உங்களை வச்சு சம்பாதிக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர பாவம் என்ன பண்ணுறது அவங்களுக்கு, அவங்க புலப்பு ஓடணும்ல. இப்படி தான் 95% வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகே? ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும் ட்ரேடிங்குள்ளே வாங்க. இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் பீப்புள் ஆர் பிஸ்னஸ் மேன், யார் வேணாலும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறப்ப 50% டைம் நீங்கள் ஒர்க்குக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 4 hours ஆச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறப்ப.
இதெல்லாம் தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேது. அசால்ட்டாக பணத்தை போட்டு கேம்பிளிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நமக்கு எது செட் ஆகும், தென் ட்ரேடிங்னே வந்தால் கூட எவ்வளோ டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, இது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதனால தான் நிறையா விஷயங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 50% டயத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் யார் வேணாலும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோலே பார்த்துருந்தோம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கிறது ஒரு 2-3 நாள்லேருந்து உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் வச்சு பண்ணுறது. ஓகே, லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு போட்டாலே போதும். 20% ஒர்க் டைம் வந்து நீங்கள் போட்டாலே போதும், லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். நல்ல நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி பண்ணலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் பிஸ்னஸ் மேன் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடிங் ஓவரளவுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும், பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய பேர் ஆசைப்படுற டைப் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங். ஃபினான்ஷியலி செட்டில்டாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங்கில் குதிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்னு உள்ளே வந்தாலே எல்லாருமே குதிக்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் தான். ஆனால் வந்து எல்லாருக்கும் அது ஒத்து வராது. இந்த மேலே உள்ள விஷயங்கள் ஃபஸ்ட்டு 2 டைப்பை விட தேர்டு டைப்பில் உள்ளவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கும் கண்டிப்பாக தேவை தான், ஆனால் இவங்களுக்கு வந்து தி மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் 3வது டைப்பில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஒன்றுமே யூஸ் பண்ணா மைண்டை யூஸ் பண்ணாமல் பணம் மட்டும் போடுறவங்க மியூச்சுவல் ஃபண்ட், கொஞ்சம் எஃபோர்ட் போடுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட், 50% ஒர்க் டைம் யூஸ் பண்ணுறவங்க ஷார்ட் டேர்மு, 20% ஒர்க் டைம் யூஸ் பண்ணுறவங்க லாங் டேர்மு, 100% டைம் உங்களை முழு நேரத்தையும் உங்களோட டைம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பேஷனேட்டாக டெடிக்கேட்டடாக நான் ஒரு தொழிலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் முதல்ல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாராலையும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் ப்ரோ வந்து 90% லாஸ் பண்ணுறாங்க? ஓகே, இப்போ கோர்ஸே நீங்கள் படிக்கிறீங்க, எவ்வளோ பேர் கோர்ஸ் எடுக்கிறாங்க, இந்த கோர்ஸுங்கிறாங்க அந்த கோர்ஸுங்கிறாங்க, ஏன் அப்புறம் ஏன் வந்து 90% லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக கேளுங்க. கடவுளே வந்தாலும் ட்ரேடர் ஆக முடியாது, நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஆக முடியும். சைக்காலஜிக்கலி நீங்கள் உங்களை உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் ஆக முடியும். இது தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபினான்ஷியலி செட்டில்டு பீப்புளாக இருக்கணும், இல்லை ஃபினான்ஷியலி செட்டில்டு ஃபேமிலியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை வந்து உங்களோட அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் மேரீடு, உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக அதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணலாம், ஆனால் ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்டிங்கன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங்கில் மாதம் மாதம் மணி அடித்த மாதிரிலாம் பணம் வராது, ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, ரிட்டர்ன்ஸ் ஒரு சில மாதங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாகவும் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரினா எதிர்பார்க்க முடியாது, பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக டான்னு பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் வந்து பணம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரினா இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங் சம்பாதிக்க முடியாது. பாதி பேர் ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு. அந்த மாதிரி விஷயம்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற விஷயங்கள் டிமோட்டிவேட்டாக எடுத்துக்க வேணாம், நான் இதில் உள்ள பிரச்சனைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையனா நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை ப்ரோ எனக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்தோட பாதி பேர் கட்டாயம் வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுலபமாக ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோ தேடி யாராச்சும் ஒருத்தர் காமெடியாக வீடியோ போட்டிருப்பாரு, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சொல்கிறது ஏன்னா இப்படி தான் நானுமே தேடி இருக்கேன், தேடி தேடி லாஸும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. நம்ம ஈஸியாக தான் தேடுறமே தவிர ட்ரேடிங்னு வந்துட்டால் ஈஸின்னு கிடையாது, ஒரு ஸ்டேஜில் தான் ஈஸியாகும். முதல்ல 2-3 வருஷம் ட்ரேடிங் கஷ்டம் தான், கற்றுக்கிறதே கஷ்டம், ஒத்து வருமானே தெரிகிறதுக்கு 6 மாதம் ஆகும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கிங் ஆகிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்க வெரி ரேர், 1% தான். ஓகேவா, 90% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் சம்பாதிப்பாங்க, ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறவங்க 1-2% தான். ஓகேவா, ஸோ கிளியராக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு என்ன ஒத்து வரும், யாருக்கு எது ஒத்து வராதுங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோ யூடியூப்பில் சில பேர் மட்டும் தான் சொல்ல முடியும், என்ன மாதிரி ஃப்ரீயாக சொன்னால் மட்டும் சொல்ல முடியுங்கிறத நான் கிளியராக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபர்தராக நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.